கழகத்தில் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை எழுச்சி மாநாட்டை பொறுத்தவரை ஒரு வீர வரலாற்றை படைக்கின்ற வகையில் இன்றைக்கு எல்லோரும் செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில் இந்த தினம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னையின் தலைமையில் தீர்மான குழு இன்றைக்கு கூடி மாநாட்டில் இயற்றப்படக்கூடிய நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது. எனவே முக்கியமாக இந்த ஆட்சியினுடைய அவல நிலைக்கு அதே போன்று தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு நிலை இந்த ஆளும் பெரிய அரசால். அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய நடுத்தர அனைத்து தரப்பட்ட மக்கள் குறிப்பாக விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் ஆதிராவிட பழங்குடியினர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பின்தங்கியோர் சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்ட நிலையில் சிறுபான்மையின மக்கள் அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலையில் அது மட்டுமல்லாமல் தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றாத சூழ்நிலையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்ற வகையில் தீர்மானமாக ஏற்றுவதற்கு வேண்டிய அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டது. அதே போன்று இளைஞர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சியிலும் அதே போல் அம்மா ஆட்சியிலும் அந்த எடப்பாளையர் ஆட்சி காலத்திலும் ஏழை எளிய மக்கள் எல்லாம் அனைத்து தரப்பட்ட மக்களெல்லாம் பயன்பெற்ற பல்வேறு உரிமைகள் அதே போன்று சலுகைகள்லாம் கூட இந்த தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற வகையிலே விவாதம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறார். ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது பொதுவாவுக்கு ஏ வகுப்பு அந்த இது பொதுவாக வருமான வரி கட்டுறதுனால ஏ வகுப்பு நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அந்த ஏ வகுப்புக்குரிய அந்த சலுகைகள் தான் கொடுக்கப்படணும். ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் என்ன வருது, இன்றைக்கி அவர் போய் டிஏஜி பார்த்து சலுகை அடிக்கிறாரு, சூப்ரண்ட் பார்த்து சலுகை அடிக்கிறாரு, ஜெயிலர் பார்த்து சலுகை அடிக்கிறார். ஒரு சிறை கைதியை எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சிறை விதிகள்லாம் மீறப்பட்டிருக்குது என்பது தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே யாரும் போக முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக பத்திரிகை வந்த செய்தியின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது பக்கத்துலேயே மருத்துவமனை பக்கத்திலே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்க ஒரு ரூமை இடித்து அதுக்கு எல்லா வசதியும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வசந்த மாளிகை போல், அதாவது வசந்த மாளிகை போல் செந்தில் பாலாஜிக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி பத்திரிகையில் நிற்கிறது. இது வந்து மிகவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் திரு செந்தில் பாலாஜிக்கு அந்த சிறை அந்த விதிகளை மீறி இன்றைக்கு அவர்களுக்கு வந்து இந்த வசதி செய்யப்படுதுன்னு சொன்னால் இது குறித்து வந்து இப்போ நம்முடைய ஈடியை பொறுத்தவரை வந்து அவர்களுக்கு கவனத்தில் கொள்ளாது, அந்த கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன, இன்றைக்கி சிறைக்கும் சிறை கைதியன் கொடுக்கப்பட்டு சிறைக்கும் போயிட்டார். ஆனாலும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமைச்சராக இருக்கார். அமைச்சராக இருக்குது தண்ட செலவு எதுக்கு அவருக்கு கொடுக்கணும், அரசாங்கத்துடைய மக்களுடைய வரிப்பணம் எனவே தான் அவர் நீக்கப்படுன்ற அடிப்படையில் இன்றைக்கி அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம். நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு தில்லு தைரியம் செம்பு திராணி இது இருக்கா? எங்களுடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அண்ணன் செம்மலைக்கு தெரியும், அவர் தலைவர் காலத்தில் எம்எல்ஏ இருந்தவர். 1986 தலைவர் உடல்நிலை சரியில்லைன்னா கூட 12 பேரை விடுவிச்சார், 12 பேரை அது அமைச்சர்கள் வந்து விடுவிச்சார், 12 பேரை. முடியுமா ஸ்டாலினால்? அம்மா தவறு செய்தது யாராக இருந்தாலும் சரி அம்மாவை பொறுத்தவரை உடனடியாக வந்து விடுவிச்சாங்க அமைச்சரவை பொறுத்தவரை. அந்த தைரியம் துணிச்சல் தெம்பு திராணி தைரியம் இதெல்லாம் அந்த இருவரும் தலைவர்களுக்கு இருந்தது. ஸ்டாலினுக்கு இருக்கா? இல்லை. ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி நீக்கினா ஆட்சியே போயிடும், ஆட்சியே போயிடும் கண்டிப்பாக, ஆட்சியை கவுந்துடும். ஏன்னா அவர் வந்து ஏக்நாத் சிண்டேவை கூட மாறலாம். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிகின்ற ஒரு நிலையில் கண்டிப்பாக வந்து இது போன்று நடக்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கி ஒரு கோழையாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாடே வந்து அவர் நீக்கணும்னு பேசி கொண்டிருக்க நிலையில்
இன்னும் அமைச்சர்களை ஒட்டி கொண்டிருக்கேன்னா ஆட்சி போய்விடுன்ற அந்த ஒரு பயத்தின் காரணமாக தான். உரிமை தொகையை ஒரு சில இடத்துல வந்து அவங்க கட்சி சார்ந்தவங்க கொடுக்கப்படுதா சொல்றாங்க, ஒரே இடத்துல வச்சு இது கொடுக்குறதா சொல்றாங்க. முறையான இல்லைங்க. இப்போ தேர்தல் காலத்தில் என்ன சொன்னார் ஸ்டாலின், ஊர் ஊராக போய் சொன்னார், குடும்ப அட்டை வச்சுருக்கவங்க அத்தனை பேருக்குமே வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் சொன்னாரா இல்லையா? மாதந்தோறும் 1000 ரூபாய் சொன்னார். அப்படின்னு பார்த்தா 2 கோடி 15 லட்சம் பேர் கொடுத்துட்டு போங்க, அதானே எங்களுடைய கேள்வியே. 2 கோடி 15 லட்சம் பேருக்கு கொடுக்காம இன்றைக்கி வந்து டோக்கன் சிஸ்டமாக, அந்த டோக்கன் யார்? தன்னார்வலர்கள். அந்த தன்னார்வல் யார் பேச்சு கேட்பாங்க? மாவட்ட செயலர் பேச்சு கேட்பாங்க, ஒன்றிய செயலர் பேச்சு கேட்பாங்க, நகர செயலர் பேச்சு கேட்பாங்க, பேரூர் செயலாளர் பேச்சு கேட்பாங்க, சென்னை அந்த வட்ட செயலர் பேச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க பேச்சை கேட்டு தகுதி அப்படின்னு பார்த்தா 1000 ரூபா வந்து 1008 கண்டிஷன். 1000 ரூபா வாங்குறதுக்கு 1008 கண்டிஷன் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த விடியா மூஞ்சி அரசாங்கம் தான். இந்த விடியா மூஞ்சி அரசாங்கம் 1008 கண்டிஷனை போட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அவங்க திமுக பேப்பரில் நீங்கள் படிச்சிருக்கணும், இன்றைக்கி அதுலேயும் ஒரு தகுதியாக திமுக கார்டு வச்சுருக்கணுமா? அந்த திமுக கார்டு வச்சுருந்தா தான் வந்து 1000 ரூபா. அப்புறம் என்ன சொல்லுவார்னா அந்த ஒன்றிய சொல்லுவார், நீ வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட்டி அவனுக்கு இல்லை, நீ வேறு கட்சி ஓட்டு போட்டி அவனுக்கு இல்லை, நீ வந்து திமுக போட்ட ஓட்டை உனக்கு தான் டோக்கன் வச்சுக்கோ, தன்னார்வலர் சார் இந்த டோக்கன் கொடுக்க. சில இடத்துல டோக்கனே கூட வாங்கி வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த மாதிரி வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க 1000 ரூபாய்ன்றது அவர்கள் வந்து நிர்ணயிக்கின்ற தகுதியுடைய குடும்பங்கள்னா திமுக அட்டை வச்சுருக்கவங்களும் அதே போல் வந்து ஒன்றிய செயலர் காட்டுறவங்க அடையாளம் காட்டுறவங்களும் நகர செயலர் காட்டுறவங்களும் மாவட்ட செயலர் காட்டுறவங்க தான் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தான் இந்த உரிமைத்தை வரும். எனவே நீதி பேர் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கோடி 15 லட்சம் பேர் குடும்ப அட்டைதாரில் உள்ளவர்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருந்து குடும்பத் தலைவிகள் அவர்கள் பெற முடியாதவர்கள் நிச்சயமாக அதனுடைய அந்த கோபம் வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். அது மக்கள் டிவி எடுப்பாது கண்டிப்பாக அது அது எதிரொலிக்கும். சார், மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக அதிமுக ஏதாவது அல்ல இப்போது அதாவது நம்முடைய கழகத்துடைய போச்சா இன்றைக்கி ட்வீட் பண்ணியிருக்கார். இன்றைக்கி அது வந்து ஒரு ஒரு மனித சமுதாயமே சரி உலக நாடுகள் உட்பட யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் இது. எனவே அந்த ஒரு பெண்மை இழிவுபடுத்தி அவளை வந்து ஒரு அசிங்கப்படுத்துகின்றது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை உடனடியாக தலையிட்டு ஒரு சுமூக பிரச்சனையை ஏற்படுத்தி மேற்கொண்டு இந்த பிரச்சனை வந்து வராமல் பார்த்துக்கொள்வதுதான் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் வந்து கருதுகிறோம். எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து இந்த குற்றமிழைத்தவர்கள் அவர்களை பொறுத்தவரை வந்து அவர் சிஎம் சொல்லியிருக்காரு, அந்த ஸ்டேட் சிஎம் மரண தண்டனை வாங்கி கொடுப்பேன் சொல்லி, அதை மரண தண்டனை வாங்கி கொடுப்பது மூலம்தான் மரண தண்டனை வாங்கி கொடுக்குன்னா வந்து உடனடியாக செய்யணும் அந்த வேலையை உடனடியாக. இப்போ எங்கள் ஆட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா சில பல வழக்குகள் நீங்கள் எடுத்து பாருங்கள், காவல்துறை வந்து தவறு செய்தவர்கள் வந்து சட்டத்தை முன்நிறுத்தி கிட்டத்தட்ட 30 நாள் 40 நாளில் கூட நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். நான் லா மினிஸ்டராக 5 வருஷம் இருந்திருக்கேன் நான். அந்த மாதிரி அண்ணனுக்கும் தெரியும், 2001 என்னோடய அமைச்சராக இருந்தார் அவர். இப்போ சட்டமன்றத்தில் அந்த குறிப்பு பாருங்கள், 30 நாளில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இதை மாதிரி வந்து காலம் தாழ்த்தாமல் அந்த மாநில அரசு அவரை சட்டத்தை நிறுத்தி எவ்வளோ சீக்கிரமாக வந்து தண்டனை வாங்கி கொடுக்குமோ மரண தண்டனை அது தவறு இழைத்தது. அப்போ தான் பயம் இருக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு ஈனத்தனமான ஒரு கொடுமையான ஒரு காட்டு பிராணித்தனமான மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவத்தை வந்து நிச்சயமாக வந்து ஒரு முற்றுப்புள் வைக்க முடியும். இப்போ மரண தண்டனைனா அதுக்கு தீர்வே இது. பொறுத்தவரையில் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் பிஜேபி தான் அவங்க சார்ந்திருக்கிற கட்சி அவங்ககிட்ட தான் கேட்கணும். எங்கள் கட்சி பொதுச்சாளர் ட்வீட் பண்ணியிருக்காரு, எங்கள் கட்சி பொதுச்சாளர் ட்வீட் பண்ணியிருக்காரு, கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் நான் அதை ஒட்டி தான் இப்போ நானும் இப்போ நாங்களும் வந்து இன்றைக்கி வந்து கட்சி சார்பில் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். எங்கள் நிலைப்பாடு இது. நீங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி திரு அண்ணாமலைக்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க.
அமைச்சர் போட்டு முடிக்கிட்டது ஒரு 50 கோடி ரூபாய் சொத்துக்கு முடக்கப்பட்டிருக்கு, பணங்கள் பறிக்கப்பட்டிருக்கு, ஒரு அமெரிக்கன் கரன்சி ஒரு 10 லட்சம் எடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க நினைக்கிறேன். அதாவதுங்க ஒரு விஷயம், அதாவது இப்போ ஒரு 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 என்ஜினே கடத்தின்னு போனவன், என்ஜினே கடத்தின்னு போன ஆள் பொன்முடி, ஏதோ ஈடி வந்து அதுலேருந்து இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அதில் தோல்னு சொல்லுவாங்க, கறி மாதிரி சிலது எடுத்திருக்காங்க. அது நான் என்ன சொல்கிறேன், உன்ன என்ஜினை பிடிங்கன்றவன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஊழல் நடந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதிபதிகளாகி இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து கோடி செலவு இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து எல்லாமே வந்து ஈடியை பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்கணும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதில் இன்னும் வந்து நிறைய அளவுக்கு வந்து சொத்துக்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு 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 1% கூட வராது சீஸ் பண்ணுது, அதில் இன்னும் 99% இருக்கா. அடுத்து வந்து ஈடி யார் மேலே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதே கண்டிப்பாக தவறு செய்தவர் மேலே நீங்கள் நீங்கள் சூட்சமாக வந்து சொல்கிறத பார்த்தா எப்படியோ உங்கள் கேள்வி இருக்குது. பாருங்க எங்களை நான் எங்களை பொறுத்தவரை எந்த கவலை இல்லை, ஏன்னா மடியில் கனம் கிடையாது, வழியில் பயம் கிடையாது. நாங்கள் ஆரம்பத்தான் சொல்ல அண்ணாமலை சொன்னப்போ சொன்னோம், தாராளமாக வர்த்தோம் இல்லையா, எதுக்கும் 5வது இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் சொல்லிட்டோம். ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த கால் சென்டரில் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் கால் போட்டோன்னா யூஆர் இன் கியூன்னு ஒரு வரி வரும். அதுமாதிரி இப்போ டிஎம்கே மினிஸ்டர்ஸு யூஆர் இன் கியூ மாதிரி 1 பை 1 இப்போ ஈடினுடைய அந்த ஒரு வளையத்துக்குள்ளே இன்றைக்கி சிக்கியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து மாட்டுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு சார், வா வரட்டும் என் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்றாரு. அவர் சொல்கிறதுலேயே பயம் தெரியுது இல்லை, அதனால் கண்டிப்பாக அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. அதனால் இப்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நடக்க போகிற விஷயம் இடி வந்து அவங்க ரைடு அடிக்கிறது கண்டிப்பாக நடக்க போகிற விஷயம் அடிப்படையில் அவர் சொல்லியிருந்தான் இருப்பார். அது அதில் ஒன்றும் மாறுபட கருத்து இல்லை. இப்போ கர்நாடக துணை முதல்வர் தங்கள் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு போக தான் தமிழ்நாட்டுக்கு. மேட்டூர் அணையில் தொடர்ந்து நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு இல்லைங்க. இப்போது காவிரி நதியின் பொறுத்தோல சட்ட போராட்டம் நடத்தி உரிமையை பெற்று தந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிட்டத்தட்ட வந்து 38 MP வந்து பாராளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சோம். அம்மா வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 98 205 டிஎம்சி தண்ணி தரலன்னா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து உடனடியாக வந்து வாபஸ் வாங்க சொல்லி அன்னைக்கு நமக்கு தண்ணி வராதனால வாபஸ் வாங்கலாம். அந்த மாதிரி நாங்கள் பதவின்னு கவலைப்படாமல் உரிமைக்காக பதவி கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பதவியே தூக்கி எறிஞ்ச கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனால் அங்கே போயிட்டு இன்றைக்கி என்ன அவரோட விருந்து சாப்பிட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த மாநிலத்தில் ஒரு சொட்டு நீர் கூட கொடுக்க மாட்டேன்னா அதை வந்து கண்டிக்கிறதுக்கு திராணி இருக்கா ஸ்டாலினுக்கு? அதை கண்டிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா ஸ்டாலினுக்கு? அதை கண்டிக்கிறதுக்கு வந்து தெம்பு இருக்கா? ஒரு தெம்புன்னு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வழியை பின்பற்றார், அவ்வளோதான். அப்பா காலத்தில் வந்து 3 டேம் கட்டினாங்க, கபினி, ஹேமாவதி, இன்னொரு டேம் நினைக்கிறேன் ஹேரங்கி. இந்த 3 டேமும் அன்றைக்கி கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் அன்றைக்கி கட்டப்பட்டது. அப்போது வந்து அந்த டேம்லாம் கட்டப்படலைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்போ மூல காரணம் இது, அந்த அணைகள் வந்து அன்றைக்கி 3 கட்டப்பட்டதுனால்தான் நமக்கு சேர வேண்டிய தண்ணி சேர முடியாத இது இருக்குது. இப்போ இன்னும் இந்த மாதத்துக்கு திறந்து விட வேண்டிய தண்ணி இன்னும் வரல. இப்போ இருக்கார் நம்ம மேட்டூர்காரர், இன்னும் வந்து அந்த தண்ணியை திறந்து விடல. இன்றைக்கி குருவை இப்போ சாகுபடி பண்ணவங்க இந்த கடமடைக்கு எந்த தண்ணியும் போக நிலையில் இப்போ அதை பற்றி ஏதாவது ஸ்டாலின் வாய் திறக்கிறாரா? எதுவுமே வந்து வாய் திறக்கிறேன். தமிழ்நாடே இன்றைக்கி வறண்ட பாலைவனமாகிட்டுருக்கு இன்றைக்கி இவருடைய நடவடிக்கையால். தமிழ்நாடே இன்றைக்கி தண்ணி இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கி சீக்கிரமே உருவாகுன்னா இவங்க ஆட்சி இருந்தால் நன்றி கண்டிப்பாக நடக்கும். அது தமிழ்நாடு ஆபத்தில் இருக்குது. இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்ற வக்கில்லாத ஸ்டாலின் இவர் வந்து இந்தியா பேராபத்தில் இருக்கின்றார், எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் கூரை ஏறி கூலி பிடிக்க முடியாதவன் மானை ஏறி வைகுண்டம் பார்த்த கதை தான் ஸ்டாலின் கதை. ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் தம்பி.